ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற இனிமே மிஸ்கே டென்ஸ் ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன் சீசன் டூ எபிசோட் ஃபைவ் தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடை பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி நான் ப்ளே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எக்னாலஜி வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிகோட ஸ்டார்டிங்லேயே நம்ம அலைநலிசா அண்ட் ரூடியஸ் இவங்க ரெண்டு பேருமே ரெனோவா யூனிவர்சிட்டிக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. நம்ம அலைநலிசாவும் ஒரு விஷயத்தை சொல்கிறா. என்ன ஒரு சோகமான விஷயம்னா, வர வழியில் எந்த விதமான அழகான ஆம்பளையும் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஏன்னா இன்றைக்கி எந்த விதமான எனக்கு என்ஜாய்மெண்ட்டும் கிடைக்கவே இல்லை. சரி அலைநலிசா, நான் வந்து நான் ஜெனஸை பார்க்கலான்னு போகிறேன். ஆமாம், நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? நானா? நான் வந்து என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, நானும் உன் கூட படிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா என்னோட இன்ட்ரெஸ்ட் உன்னோட ஏஜில் இருக்க பர்சன் மேலே தான் நிறையவே இருக்கு. இதை கேட்டக்கப்புறம் நான் மறுபடியே புரியுது, இந்த மாதிரி இந்த பொண்ணை நினச்சி நான் என்ன சொல்கிறது? இந்த மாதிரி ஒரு கேவலமான பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அதுவும் இல்லாமல் இது கையில் என்ன சொல்ல முடியும்? நம்ம ரூடேஸ்க்கும் புரியுது, இந்த மாதிரி அலைநலிசா நிறைய பேர் கூட டெய்லியும் படுக்கிறா, எல்லாமே ஒரு கஷ்டனால தான் இப்படி ஆகுது போல. ஆனால் நம்ம அலைநலிசா நேரம் ஆக ஆக இதை வந்து புரிஞ்சுப்பா. இதுக்கப்புறம் நம்ம லூடியஸ் அண்ட் அலைநலிசா இவங்களும் யூனிவர்சிட்டிக்கு உள்ள போறாங்க. அங்க பார்த்தா நிறைய பேரும் நடந்து போயின்னு இருக்காங்க. இவங்களும் அதெல்லாம் தாண்டி அங்க இருக்க டோர் திறக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஜெனிஸும் அங்கதான் இருக்கான். இப்பதான் நம்மளுக்கே ஒரு விஷயம் தெரியுது, இந்த மாதிரி அந்த பர்சன் ஒரு டீச்சரா. இதனாலே நம்ம லூடியஸ் அண்ட் அலைநலிசா இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட இன்ட்ரடக்ஷனையும் அங்க தராங்க. வெல், நீங்க வந்து ரொம்பவே டைம் எடுக்கல, நீங்க வந்து சீக்கிரமாவே இங்க வந்துட்டீங்க. ஆமாம், நான் வந்து எதுக்கு டைம் எடுக்கலனா, எனக்கும் சின்ன வயசுலேருந்து ஒரு கனவு இருந்தது இந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு. ஓ, எனக்கு நல்லாவே புரியுது. இந்த மாதிரி நம்ம ராக்ஸி வந்து உங்களுக்கு நிறையவே மேஜிக்கை பற்றி சொல்லி தந்திருக்கா, அதுவும் இல்லாமல் நல்லாவே சொல்லி தந்திருக்கா. அப்போனா நீங்கள் நாளையிலேருந்தே என்ரோல் ஆகலான்னு இருக்கீங்களா? ஆமாம், நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நான் நிறைய விஷயத்தை இங்கே கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன், படிக்கிறது அண்டு மேஜிக் இதை பற்றி. ஆ, கண்டிப்பாக, இதை நினச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு டெஸ்ட் எடுக்க போகிறோம். இதுக்கப்புறம் சீனும் ஷிஃப்ட் ஆகுது, இவங்களும் வேறு ஒரு ஏரியாவுக்கு போயின்னு இருக்காங்க. போகும்போதே அவனும் சொல்கிறான், இந்த மாதிரி இந்த யூனிவர்சிட்டி மற்ற யூனிவர்சிட்டியை கம்பேர் பண்ணால் இது வந்து ரொம்பவே தனிப்பட்ட யூனிவர்சிட்டி. ஏன்னா இந்த யூனிவர்சிட்டியில் மேஜிக் கூடவே அந்த மாதிரி கிளாஸஸும் இருக்குது. அதாவது மேஜிக்கும் அந்த மாதிரி கிளாஸஸ்க்கும் சம்மந்தமே இருக்காது, அந்த மாதிரி கிளாஸஸ்லாம் இங்கே இருக்குது. இதை கேட்டால் நம்ம ரூடேஸும் அங்கே காதில் போய் கேட்குறான், ஏதாச்சும் மெடிக்கல் கிளாஸ் கூட இருக்கா? அதாவது எங்களோட ப்ராப்ளத்தெல்லாம் நாங்கள் சொல்கிற மாதிரி. வெல், நாங்கள் வந்து ஹீலிங் மேஜிக் அண்ட் டோட்டோசியேஷன் அதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம். ஆனால் நாங்கள் மென்டல் இல்னஸுக்கெல்லாம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டோம். ஏன், ஏதாச்சும் ஆச்சா என்ன? இல்லை இல்லை. இதுக்கப்புறம் சீனா ஷிஃப்ட் ஆகுது, இவங்களும் வேற ஒரு ரூமுக்கு வராங்க. அங்கே பார்த்தா எல்லாரும் முன்னாடியும் நம்ம ரூடியஸ் நின்று இருக்கான். இப்போதான் அவரே சொல்கிறாரு, ரூடியஸ், நான் வந்து கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி நீங்கள் வாய்ஸ்லெஸ் மேஜிக்கை யூஸ் பண்ணுவீங்கன்னு. அதே மாதிரி உங்களோட ரைவலும் வாய்ஸ்லெஸ் மேஜிக்கை தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த யூனிவர்சிட்டியிலே ஒரு ஜீனியஸான ஸ்டூடெண்ட்னா அவங்க தான். இவளோட பேரு ஃபிக்ஸ். நம்ம ரூடியஸும் கிட்ட போயிட்டு அவனோட பேரை சொல்லி அவனை இன்ட்ரடியூஸ் பண்றான். நம்ம ரூடியஸோட பேரை கேட்டோன்னே நம்ம ஃபிக்ஸுக்கு நல்லாவே புரியுது, இந்த மாதிரி இவன் தான் ரூடியஸ்னு. இதனாலேயே அவளும் யோசிக்கிறான், இப்போதைக்கு நாங்கள் எங்களை ரிவீல் பண்றது நல்லதா இருக்காது. இதனாலேயே அவங்களும் மார்க் பேட்டில் ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ரூடியஸும் அந்த பேட்டில் கிரவுண்ட்ல நின்று யோசிக்கிறான், அப்படி நான் ஒன்னே ஃபெயில் ஆயிட்டுனா இந்த மாதிரி நான் என்ன ஃபீஸ் எல்லாம் நான் தான் பே பண்ணுமா என்ன? இப்படி இவனும் யோசிச்சு இருக்க நம்ம ஃபிக்ஸும் அவளோட வாண்டை யூஸ் பண்ணலான்னு பாக்குறா. இந்த வாண்டை பார்க்கும்போது நம்ம ரூடியஸ்க்கும் ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்படி இவனும் யோசிச்சு நம்ம ஃபிக்ஸும் அங்கே அட்டாக் பண்ணலான்னு வரா. இதை பார்த்தா நம்ம ரூடியஸும் அங்கே கவுண்டர் மேஜிக் யூஸ் பண்ணி அவளை மேஜிக்கை யூஸ் பண்ணாமல் பண்ணிடுறான். அவனும் அவனோட ஒன்னர் மேஜிக்கை யூஸ் பண்ணுறான்னா இதனால நம்ம ஃபிக்ஸும் அங்கே தோத்துறா. இதை பார்த்து நம்ம ரூடியஸும் யோசிக்கிறான், ஐயோ, நான் வந்து என்ன பண்ணிட்டேன்? ஏன்னா நான் வந்தவனே ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட்டோட இமேஜை நான் கெத்துட்டேன்னு நினைக்கிறேன். இதனாலேயே நம்ம ரூடியஸும் அங்கே ஃபிக்ஸோட கையை பிடிச்சி தூக்குறான். தூக்கும் போதே அவனும் யோசிக்கிறான், இவனோட கை இன்னும் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு, கண்டிப்பாக இவன் வந்து ஸ்வாட கூட டச் பண்ணியிருக்க மாட்டான். நம்ம ஃபிக்ஸும் எழுதுக்கும் போது நம்ம ரூடியஸும் காதில் வந்து சொல்கிறான், என்ன மன்னிச்சிருங்க செம்பாய், உங்களோட நன்றி கடனை நான் வந்து மறக்க மாட்டேன். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ரூடியஸ்க்கு அங்க இருக்க ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. நம்ம ரூடியஸ் டெய்லி கிளாஸுக்கு வரது வந்து கம்பல்சரியா. ஆனா அவன் என்ன வேணா அந்த காலிடோர்ல பண்ணிக்கலாமா? ஆனா நீங்க என்ன பண்ணாலும் அதுக்கேத்த மாதிரி நீங்க தான் பொறுப்பேத்துக்கணும். ஆனா இங்க நிறைய பேர் ரிசர்ச் பண்றவங்க இருக்காங்க. இப்படி இவனு யோசிச்சுனாக்க டோரை யாரோ தட்டுறாங்க. யாரா அதுன்னு பார்த்தா நம்ம அலைநலிசா தான். அவளும் கேக்குறா, நான் எப்படி நான் வந்து அட்ராக்டிவா இருக்கேன்னா மத்தவங்களுக்கு? நீ வந்து என்ன பண்றனா, உன்னோட ஸ்கர்ட்டை வந்து கொஞ்சம் மேல தூக்கிக்கோ, ஏன்னா அப்பதான் கொஞ்சம் விசிபிளா இருக்கும் எல்லாமே. ஏன்னா அப்பதான் இங்க இருக்க பசங்க வந்து நிறையவே உங்களுக்காக உழுவாங்க. நன்றி ரூடியஸ். நெக்ஸ்ட் சீன்ல அங்க இருக்க ஆளுங்களுக்கு இடையிலேயே நம்ம பிரசிடென்ட்டையும் அவங்க கூப்பிடுறாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம பிரின்சஸ் ஏரியல். இவளும் அங்கே ரெண்டு வார்த்தையை சொல்லலாம் அங்கே வந்திருப்பான். பிரின்சஸ் ஏரியல், சார் ரியோ, ஃபிக்ஸ், இவங்க எல்லாருமே அங்கே நின்று இருக்காங்க. இப்படி இவங்க நின்று இருக்கும் போதே அங்கே ஒரு வாய்ஸும் வந்து, எல்லாருமே அமைதியாக இருங்க, நம்ம பிரின்சஸ் ஏரியல் வந்து ஒரு விஷயத்த சொல்ல போகிறாங்க. என்னோட பேர் ஏரியல் அருமோன் அசுரா, நான் வந்து அசுரா கிங்டமோட பிரின்சஸ், அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலோட பிரசிடென்ட்டும் நான் தான். நீங்கள் எல்லாருமே இங்கே இருக்க ஸ்டேட்ஸோட தனித்தனி பகுதியிலேருந்து நீங்கள் வந்து இங்கே ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இங்கே வந்து பீஸ்ட்டும் வந்திருக்காங்க, அதுவும் இல்லாமல் ஹியூமன்ஸும் வந்திருக்காங்க, டேமன்ஸும் வந்திருக்காங்க. இந்த மாதிரி கல்ச்சர் பேரியர் இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கோம், நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கிறதுக்கு நன்றி. ஆனால் இங்கே எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும் நடக்கக்கூடாது. நான் வந்து ஆசைப்பட்றேன் நம்ம எல்லாருமே ஒன்றா மிங்கிள் ஆகி இருக்கணும்னு. நம்ம ரூடியஸும் யோசிக்க
யோசிக்கிறான். இந்த மாதிரி ரூக்ஸ ப்ரொடெக்ட் பண்ணுமா, அதுவும் இல்லாம நம்ம படிக்கணுமா, ஏன் நம்ம சண்டையை போடக்கூடாதா, பிளா பிளா பிளா. இதெல்லாம் ரொம்பவே ஓவரா இருக்கு. இதெல்லாம் யாருக்கு தான் தெரியாது, இது எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஏரியாலாம் சொல்றா, உங்க எல்லாருக்கும் வெல்கம், ரெனோவா யூனிவர்சிட்டி உங்க எல்லாரையும் வெல்கம் பந்து. இதை கேட்டாங்க இருக்க எல்லாருமே அங்க கைத்தட்டல் தட்டுறாங்க. ஆனா இந்த கிளாப்ஸுக்கு இடையில நம்ம ஃபிக்ஸோட கண்ணு நம்ம ரூடேஸ் மேல தான் இருக்கு. இதையும் நம்ம ரூடேஸ் நோட்டீஸ் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ரூடேஸும் ஒரு கிளாஸுக்கு போறான். அங்க பார்த்தா சில பீஸ்ட் சில்ட்ரன்ஸும் இருக்காங்க. அங்க இருக்க ஒரு பையனும் நம்ம ரூடேஸ பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். அந்த பையனும் நம்ம ரூடேஸ பார்த்தோன்னே ஆர்வமா ஓடி வந்து கட்டுப்பிடிக்கிறான். மாஸ்டர் மாஸ்டர் ரூடேஸ், என்ன உங்களுக்கு தெரியுதா, நான் உங்களோட அசிஸ்டன்ட் தான் மாற ஆசைப்படுறேன், நான் தான் ஜெனோபா. சரி சரி, எனக்கு வந்து நல்லாவே தெரியும், நீதான் சின்னபா, என்ன வந்து கொஞ்சம் கீழே இருக்கு. இந்த சவுண்ட்ல அங்க இருக்க ஒரு பொண்ணு ரொம்பவே கோவமாயிட்டேன். இதை கேட்ட நம்ம சின்னபாவும், ஹேய் நான் வந்து கொஞ்சம் ஆர்வமாயிட்டேன், அதனால என்ன மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா இவர் வந்து என்னோட மாஸ்டர், இவங்களை பத்தி தான் நான் எப்பயுமே உங்க கையில வந்து சொல்லி நிற்பேன். இதனாலே நாம ரூடேஸும் அங்க போய் அவனை இன்ட்ரடியூஸ் பண்றான். இந்த மாதிரி என்னோட பேரு ரூடேஸ் கிரேடன், எனக்கு உன்ன மாதிரி நேர்மையான பசங்கனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நான் தான் லீனியர் கேர்ள் லோனியா. இதை பார்த்து நம்ம ரூடேஸ்க்கும் அங்க ஞாபகம் வருது, இந்த மாதிரி வில்லேஜோட கார்டியன் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி அவங்களோட பொண்ணு வந்து அங்க ரெனோவா யூனிவர்சிட்டியில தான் படிக்கிறாங்கன்னு. இவங்க ஃப்ரெண்ட் ஆனக்கு அப்புறம் நம்ம ரூடேஸும் அவனோட பெஞ்சில போய் உட்காடுறான். அப்பதான் அங்க இருக்க ஒரு பையனும், உன்னோட பேர் வந்து ரூடேஸ் கிரேடன் தானே நீ சொன்ன, என்னோட பேரு கிரிப் கேமோசே, நான் வந்து ஒரு ஜீனியஸான ஒரு மேஜ், நான் வந்து செகண்ட் இயர்ல தான் இன்னமும் இருக்கேன், ஆனா எனக்கு எலமெண்ட் மேஜிக் அண்ட் அஃபென்சிவ் மேஜிக் எல்லாத்தையும் நான் கத்துக்கினேன், நான் வந்து ஹீலிங்லேயே அட்வான்ஸான மேஜிக் எல்லாம் நான் இப்போ பச்சுன்னு இருக்கேன். இதை கேட்ட நம்ம ரூடேஸும் அவனை பயங்கரமா அங்கே பாராட்டின்னு இருக்கான். அப்போதான் நம்ம கிளீஸே சொல்றான், இந்த மாதிரி உனக்கு ஸ்வாட்மேன்ஷிப்பும் வரும்ல, எனக்கு வந்து ஐரிஸ் வந்து சொன்னான். இதை கேட்ட நம்ம ரூடேஸும், ஐரிஸ் அவன் வந்து இங்கே தான் படிக்கிறாளா என்ன, இல்லை இப்போதான் நம்ம ரூடேஸ்க்கே புரியுது, எவ்வளோ விஷயம் நடந்ததுக்கப்புறமும் அவள் வந்து இங்கே படிக்கவா போறா. இதனாலேயே அவனும் கம்முன்னு அங்கே உட்காந்துருக்கான். அப்போ தான் நம்ம ஜெனபாவும் அங்கே பக்கத்தில் வந்து உட்காரான். இன்னமும் சாலரி வந்து அங்கே வரவே இல்லை. யாருக்கு தெரியும், அவங்க வந்தால் தான் வருவாங்க, அவங்க மோஸ்ட்லி கிளாஸுக்குலாம் அவ்வளோ வரவே மாட்டாங்க, ஏன்னா அவங்க நிறைய நேரம் அவங்களோட ரிசர்ச் லேப்ல தான் இருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம ரூடேஸும் அங்கே இருக்க அகாடமியை ஒரு ரவுண்ட் அடிக்கிறான். மெடிக்கல் ரூம், பிராக்டிக்ஸ் ஹால், லைப்ரரி. அவனும் அந்த லைப்ரரிக்கு வந்து ஹியூமன் காட் சொன்னபடி அந்த டெலிபோர்டேஷன் இன்சிடென்ட் அதை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறான். அவனும் எப்படி கேதர் பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியல. இதனாலேயே அவனும் நிறைய புக்ஸை அங்கே எடுத்துன்னு போயினிருக்கான். அவனும் அதை தூக்கின்னு போயினிருக்கும் போது மூடடி நம்ம ஃபிக்ஸ் வந்து நின்றுருக்கான். இதை பார்த்தோன்னே நம்ம ரூடேஸும், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு மன்னிப்பு கேட்டுன்னு இருக்கான். சரி சரி அதை விடு, ஆமாம் ரூடேஸ் நீ வந்து இங்கே வர்றதுக்கு ஏதாச்சும் ஒரு முக்கியமான ரீசன் இருக்கா என்ன. ஆமாம் நான் வந்து இங்கே எதுக்கு வர ஆசைப்பட்டேன்னா, இந்த மாதிரி இந்த டெலிபோர்டேஷன் விஷயத்தை பற்றி நான் வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் வந்து அசுரா கிங்டம்லேருந்து வந்த ஒரு பர்சன் தானா, நான் வந்து அந்த டெலிபோர்டேஷன் நடக்கும்போது நான் வந்து தெரியாதனமாக டீமன் கான்டினென்ட்ல டெலிபோர்ட் ஆகிட்டேன், அதே மாதிரி எங்கள் வில்லேஜில் இருக்க நிறைய பேர் வந்து காணாமல் போயிட்டாங்க, நானும் நிறைய பேர் அங்கே தேட ஆரம்பித்தேன், இருந்தாலும் நிறைய பேர் கிடைக்கவே இல்லை, நிறைய பேர் காணாமல் போகும்போது என்னோட சின்ன வயசு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்களும் காணாமல் போயிட்டாங்க. இதை கேட்ட நம்ம ஃபிக்ஸும், ஆமாம் நீ வந்து அவங்கள தேடி தான் இங்கே வந்திருக்கேன். இதனாலே நம்ம ரூடேஸும் அங்கே ஆமாம் சொல்கிறான், ஏன்னா அவனால் உண்மையை சொல்ல முடியாது, ஏன்னா அவனோட குட்டியிலேயே ஒரு டைகரை மாத்தணும் நான் வந்தானு இங்க சொல்ல முடியாதுல்ல, இதனாலே அவனும் ஆமான்னு சொல்லிடுறான். வெல் நீ வந்து ரொம்பவே அமேசிங்கா இருக்க, நீ வந்து படிக்கணும்னா டெலிபோர்டேஷன் ஆஃப் அனிமல் எக்ஸ்ப்ளோரேஷன் அதை நீ படிக்கலாம்ல. இதை கேட்ட நம்ம ரூடேஸ் யோசிக்கிறான், இன்னும் ஒரு அற்புதமான பையன், நான் வந்து இவனை தோக்கடிச்சேன், இருந்தாலும் இவன் எனக்கே ஹெல்ப் பண்ண பாக்குறான். இதுக்கப்புறம் அவனும் ஜெனம கூட அங்க லஞ்சு சாப்பிட்டுருக்கான். அவனும் லஞ்சு சாப்பிடும் போதே சொல்றான், இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து உனக்காக டால்லாம் செய்யலாம், இப்படி இவங்களும் சாப்பிட்டு இருக்கும் போது அங்கேயே நம்ம ரீக்கும் பக்கத்துல ரெண்டு பொண்ணுங்களோட வரான். நீ தானே அந்த பையன், நீ தானே ஃபிக்ஸா வந்து தோக்கடிச்ச, ஆனா நீ வந்து என்ன நோட்டீஸே பண்ணல, ஏன்னா நான் தான் ரியூக், த ரியூக் லோட்டஸ் கிரேடட். இதை கேட்ட நம்ம ரூடேஸும் அங்க யோசிக்க ஆரம்பிச்சிடறான், ஏன்னா இவன் நம்ம ரூடேஸோட ஒரு கசன் தான். இதுக்கப்புறம் நம்ம அந்த ரெண்டு பொண்ணுங்களோட அங்க போக ஸ்டார்ட் பண்றான். நம்ம ஜெனபாவம் இப்பதான் சொல்றான், நான் வந்து ஒரு நோபல் பர்சன், பிரின்சஸ் ஏரியலோட ஒரு பாடி கார்டும் நான் தான், நம்ம கோ பிரின்சஸ்க்கு வந்து அவங்களோட கிங்டம்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அதனாலயே அவங்க அவங்களோட கிங்டம் விட்டு இங்க வர நிலைமை ஆயிடுச்சு, ஏன்னா அவனோட அண்ணனால இவளுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல சாயந்தரம் ஆயிடுது, நம்ம ரூடேஸும் வெளியில நின்னு இருக்கான். நம்ம ரூடேஸும் அங்க நின்று ஏதோ ஒன்றை யோசனை இருக்கான். அப்பதான் அவன் வானத்தையே பாக்குறான், வானத்துல இருந்து ஏதோ ஒன்னு ஊந்து இருக்கு. இதை பார்க்கும் போது அவன் இதை ஃபர்ஸ்ட் பனின்னு தான் நினைக்கிறான், ஆனா இவன் அதை புடிச்சு பார்த்தாதான் இவனுக்கே தெரியுது இது ஒரு அழகான ஒரு பேண்டின்னு. நம்ம ரூடேஸும் அங்க ஏதாச்சும் சொல்லான்னு வரதுக்குள்ள அங்க இருக்க ஒரு பொண்ணும், ஏய் இவன் தான் அந்த பேண்டி தேடேன் இப்படின்னு அவ்வளவு கத்த அங்க இருக்க எல்லாருமே சுத்து போடுறாங்க. அங்க இருக்க எல்லாருமே நம்ம ரூடேஸ சுத்து போட்டுறாங்க. அவங்களோட கையில நம்ம ரூடேஸ் அடிக்கணும்னு அவங்க தொடப்பத்தெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்பதான் அங்க கொரிலா மாதிரி ஏதோ ஒரு பொண்ணு குதிக்குது. இதுதான் சூப்பர் லேண்டிங், நீங்களே பாத்துருப்பீங்க, நிறைய சீரீஸ்லயே இப்பதான் இருக்கும், சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் இப்பதான் பண்ணுவாங்க. இப்பதான் நம்ம ரூடேஸ்க்கே புரியுது, இவங்க எல்லாம் இந்த பேண்டிக்காக தான் என்ன சுட்டு போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதனாலேயே அவனும் சொல்றான், இது வந்து வானத்துல இருந்து விழுந்தது, இப்படி
முடிவுன்னு சொல்ல அந்த கொரில்லா உமனும் அந்த பேண்டியை பார்த்தோன்னே அவளும் போஞ்சிக்கிறான். இதனாலே அவளும் டேய் போவடு, இது வந்து பிரின்சஸ் ஏரியலோட பேண்டி. இதை கேட்டவொன்னே அங்க இருக்க பொண்ணுங்களும் ஏ போவர்ட் ஹவுசி நீ வந்து செத்துரு எப்படின்னு ஒரு ஒரு விதமா அவங்க கத்தின்னு இருக்காங்க. இப்படி இவங்களும் சொல்ல இருக்க அந்த கொரில்லா உமனும் அவனை பிடிக்கலான்னு வரும். அப்பதான் நம்ம ஃபிக்ஸ் வரா. நம்ம ஃபிக்ஸ் சொல்றான், இந்த மாதிரி நான் பிரின்சஸோட துணியை நான் காய போட்டிருந்தேன், அப்பதான் இந்த பேண்டி திடீர்த்தனமா காத்துல பந்து வந்துச்சு. ஆனா எப்படி பார்த்தாலும் சாயந்தரத்துக்கு அப்புறமா பாய்ஸ் வந்து இங்க வரவே கூடாது, ஏன்னா இது கேர்ள்ஸ் இடம். நம்ம ரூடேஸ் வந்து ரெண்டு பக்கமும் மாட்டிக்கிறான். இதனாலேயே நம்ம ஃபிக்ஸும் வாண்ட முன்னாடி வச்சுட்டு, ஹேய் மரியாதையா விட்டு, இல்லனா உன்னோட நிலைமை என்ன ஆகும் எனக்கே தெரியாது, எப்படி பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல்ல உனக்காக ஒரு பெட் இருக்கு. இதை கேட்டாத செகண்டே அந்த கொரில்லா உமனும் நம்ம ரூடேஸை அங்க தூக்கி போட்டுது. சரி நான் வந்து இந்த வாட்டி இவனை விடுறேன், ஆனா நான் அத்த வாட்டி இவனை விட்டு வைக்க மாட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஃபிக்ஸும் நம்ம ரூடேஸோட கையை அங்க ஹீல் பண்ணிருக்கா. நம்ம ஃபிக்ஸும் அங்க திரும்பவும் மன்னிப்பு கேட்கிறான், எல்லாமே என்னாலதான் நினைக்கிறேன், நான் ஒண்டி அங்க இந்த மாதிரி அந்த பேண்டியை கீழே போடாம இருந்திருந்தா இந்த மாதிரி உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்திருக்காது, ஆனா என்ன காப்பாத்தினதுக்கு நன்றி, அப்படி ஒண்டி நீ அங்க இல்லைன்னா அவ்வளவுதான் என்னோட நிலைமையை மோசமாயிட்டு இருக்கும். இதை கேட்ட நம்ம ஃபிக்ஸும் உன்னோட வாயில இருந்து எனக்கு நன்றி சொல்லது கொஞ்சம் வித்தியாசமா எனக்கு ஃபீல் ஆகுது, ஏன் என்ன ஆச்சு, அது வந்து ஒரு சீக்ரெட் தான், நம்ம இப்போதைக்கு இதை ஒரு சீக்ரெட்டாவே வச்சுக்கலாம். இதை கேட்ட நம்ம ரூடேஸோட முகமும் அங்க பிளஸ் ஆயினிருக்கு. இப்படி அவனும் பிளஸ் ஆயின்னு நம்ம ஃபிக்ஸ பார்க்கறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், அப்படி பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்னு அழிச்சு வச்சுக்கோங்க, ஏன்னா அப்பதான் இதுக்கத்த ஒரு வீடியோ நோட்டிபிகேஷனா வரும். இவங்க இந்த வீடியோ முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.